வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழசேஃபம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். நம்முடைய தமிழசேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் புறநானூற்று சிறுகதைகள். கதை எண் 40, கால்கட்டு. வைகரை கருக்கிரீட்டின் மங்களான ஒளியில உறங்கிட்டு இருந்த மனைவியையும் குழந்தைகளையும் கண்களில் நீர்மல்க ஒருமுறை பார்த்தாரு ஓரேருளவர். பந்தத்தை அறுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறது அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு கடினமான செயல் அப்படிங்கறத அப்பதான் அவரால் உணர முடிஞ்சது. வீடு நிறைய மக்களையும் மனைவியையும் வைத்துக் கொண்டு அவர்கள் வயிறு நிறைய வழி சொல்ல தெரியாமல் திண்டாடுகிற கையாலாகத்தனத்தை விட எங்கேயாவது ஓடிட்டா நல்லதுன்னு தோணுது அவருக்கு. பல நாள் எண்ணி எண்ணி இந்த முடிவுக்கு வந்திருந்தாரு அவரு. இன்னைக்கு அதை செயலாக்கக்கூடிய அளவுக்கு விரக்தி மனத்தை கல்லாக்கி இருந்தது. விடிஞ்சா மனைவியும் குழந்தைகளும் எழுந்திருப்பாங்க, அவங்கள பார்த்தா ஓட மனம் வராது. சொல்லாம கொள்ளாம ஓடிட இந்த கருக்கிருட்டு நேரத்தை போல வசதியானது எதுவுமே கிடையாது. ஏழையோட வாழ்க்கையில புதுசா ஒரு நாள் பிறக்குது அப்படின்னா அது பெரிய வேதனையின் வடிவம்தான். தன்னுடைய வயிறும் நிரம்பாமல் மனைவி மக்களையும் பட்டினி கோலத்திலேயே பார்த்து நெஞ்சு குமுறி அணு அணுவாக செத்துட்டு இருக்கிறத விட ஒரேடியா எங்கேயாவது ஓடிப்போய் செத்து தொலைப்பது எவ்வளவோ மேல். இப்படி அவர் நினைக்கிறாரு. உடனே மேலாடையை தோளில் உதறி போட்டுட்டு வாசல் கதவை திறந்து வெளியேறாரு அவரு. மனசு நெகிழ விடாமல் உறுதி செய்துட்டு திரும்பி பார்க்காம நடையை எட்டி போட்டு நடந்தாரு. முதல்ல மனைவி மக்களின் முகம் மறைஞ்சது, அதுக்கப்புறமா வீடு மறைஞ்சது, அடுத்ததா ஊர் மறைஞ்சது. ஆண்டு கணக்குல பழகின எல்லாமே சில நாளிகைகள்ல கண்களை கடந்து ரொம்ப தூரத்துக்கு அப்பால் மங்கி மறைஞ்சு போகுது. ஓரேருளவரின் கால்களை இறுக்கி இருந்த குடும்ப கால்கட்டு அறுந்து போகுது. அவர் தனியே நடந்து போயிட்டே இருக்கிறாரு. காட்டு வழியா போகுமிடம் எது அப்படிங்கிற குறிப்பே இல்லாம நடந்து போயிட்டு இருந்தாரு. தலைகளை அறுத்துட்டு தனி வழியில் ஓடுகிறதாக மகிழ வேண்டிய மனம் செய்யத்தகாததை செஞ்சுட்டு போகத்தகாத வழியில போயிட்டு இருக்கிற மாதிரி குத்தி காட்டுது. பொழுது பல பலவன்னு விடுகிற நேரத்திற்கு ஒரு காட்டு வழியை நடந்து போயிட்டு இருந்தாரு அவரு. நடக்க நடக்க அவருடைய மனசு ஒரு விதமான பிரம்மையில ஆழ்ந்து போகுது. ஏதோ உடைமைகளை எல்லாம் பறி கொடுத்துட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு ஓடுற மாதிரியான எண்ணம் இதயத்தை போட்டு அழுத்துது. மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா அடர்த்தியான காடு ஒன்று இருக்கு. கிழக்கு பக்கம் கண்ணு கிட்டிய தூரம் வரைக்கும் ஒரே உவர்மண் பூமி. அந்த கலர் நில சமவெளி பதனிடப்படாத தோலை பரப்பி வச்ச மாதிரி மேடும் பள்ளமுமா உப்பு பறிஞ்சு தென்படுது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தான் அவர் போயிட்டு இருந்தாரு. பசுமை தவழும் காடும் பாளம் பாளமாக வெடிச்ச வெள்ளரிப்பழம் போன்ற உவர்மண் பரப்பும் பக்கத்துல பக்கத்துல நேர்மாறான இரண்டு துருவங்களைப் போல விளங்குது. புலவர் ஓரேருளவர் அந்த வழியாக நடந்துட்டு இருக்கும் போதே காட்டையும் கலர் நிலத்தையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. காட்டுல இருந்து ஒரு மான் குடல் தெறிக்கு ஓடி வந்து கலர் நிலத்துல இறங்கி மீண்டும் ஓடுது. அதுக்கு பின்னாடியே ஒரு வேடன் வில்லும் கையுமா அதை துரத்திட்டே வரான். அவனும் அதை விடுற மாதிரி இல்ல, வில்ல வளைச்சிட்டு கலர் நிலத்துல இறங்குறான். காட்டில் துரத்திய வேடன் கையில அகப்படாம தப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த மான் கலர் நிலத்துல இறங்கி ஓடுது. காட்டில் அகப்படாத அந்த மானை கலர் நிலத்திலேயாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்போடு ஓடிட்டு இருக்கிறான் வேடன். புலவர் இந்த காட்சியை ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்காரு. அந்த மான் பாத்தீங்கன்னா கலர் வெளியில சுத்தி சுத்தி ஓடுது. வேடனும் விடாம அதை துரத்துறான். வேடன் கிட்ட அகப்படாம பிழைச்சிடணும் அப்படிங்கிறது மானோட ஆசை. மானை பிடிக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறது வேடனுடைய ஆசை. உயிராசையால அந்த மிருகம் ஓட, வயிற்றாசையால அதை துரத்தி மனிதன் ஓட, மனத்தின் நப்பாசையால வழியோடு போக வேண்டிய புலவர் அதை பார்த்துட்டு இருக்காரு. ஓடிட்டே இருந்த மான் கலர் நிலத்தின் பெரிய வெடிப்பு ஒண்ணுல முன்னங்கால்கள் ரெண்டும் சிக்கி ஒரு கணம் திணறி விழுது. மறுகணம் வெடிப்பிலிருந்து கால்களை உதறிட்டு அது ஓட முயல்றதுக்குள்ள வேடனுடைய அம்பு அதோட வயிற்ற தாக்குது. ரத்தம் ஒழுக அங்கேயே பொத்துன்னு விழுது அந்த மான். வேடன் இப்ப ஆசையோட அதோட உடலை தோள்ல தூக்கி சுமந்துட்டு காட்டுக்குள்ள நடக்கிறான். ஓரேருளவர் சிலை மாதிரி நின்னுட்டே இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்காரு. வேடன் போனதுக்கு அப்புறமாவும் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காரு. வேடன் அந்த மானை மட்டுமா கொன்னு எடுத்துட்டு போனான்? இல்ல, அவருடைய மனசுல இருந்த ஒரு அசட்டுத்தனத்தையும் கொன்னு எடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்றாரு பாருங்க, வந்த வழியே திரும்பி ஊரை நோக்கி வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். வறுமையும் பசி கொடுமையும் எங்கும் உள்ளதுதான். வாழ்க்கை ஒரு வேட்டை. மனைவி மக்களை விட்டு ஓடிப்போய் பசியையும் வறுமையையும் அனுபவித்து அந்த வேட்டைக்கு ஆளாவதை விட வீட்டிலேயே மனைவி மக்களோடு அதற்கு ஆளாகலாமே. காட்டை விட்டு கலர் நிலத்துக்கு ஓடி வந்ததில்ல அந்த மான். அப்படியும் வேட்டைக்காரன் அதை விடவா செஞ்சா? கால்கட்டை அவிழ்த்துட்டு சறுக்கி விழுறதை விட சும்மா இருக்கிறது மேல்தானே, இப்படி நினைச்சுக்கிறாரு அவரு. இந்த கதையை உணர்த்தும் புறநானூற்று பாடலைத்தான் இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம். அதழ் எரிந்தன்ன நெடுவன் களரின் ஒருவன் ஆட்டும் புல்வாய் போல ஓடி உய்தலும் கூடுமன் ஒக்கல் வாழ்க்கை தட்குமா காலை. இந்த பாடல் 193 பாடலாக புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. மீண்டும் மற்றொரு புறநானூற்று கதையோடு உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோ சேஃபம். இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்.